வணக்கம் விஜயகுமார் ஜிவிஆர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போவது இன்றைக்கி நம்மகிட்ட ஸ்டாக்காக இருக்கும் கொட்டைப்புளி ரேக் புலி காக் கிலோ தோசை தோசைப்புலி இவற்றின் விலை நிலவரங்கள் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த விலை விளை நிலவரங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை நேற்றுக்கு ஆர்டர் சொன்ன வியாபாரிகளோட சரக்கு எல்லாமே அதாவது புளி அரிசி நவதானியங்கள் இருபத்தஞ்சு கிலோ பேக்கு முப்பது கிலோ வச்சு போகும் மாதிரி ஆர்டர் வந்துருந்தது நேற்று ஆர்டர் சொன்ன வியாபாரியோட சரக்கு எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே இன்றைக்கி இன்றைக்கி தான் லாரி சீட்டுக்கு போயிருக்கு இன்றைக்கி லாரி சீட்டுக்கு அனுப்பி அதுக்குள்ள தகவல்கள் ரிசிப்ட் எல்லாமே அந்தந்த வியாபாரிகளுக்குள்ளே வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சிட்டேன் அதையும் பார்த்துக்கோங்க இன்னைக்கு தான் லோட் நைட் லோட் ஆயிரும் இது தவிர்த்து நாளை செவ்வாய் புதன்கிழமை நம்ம சாயங்காலத்துக்குள்ளே சரக்கு உங்களுக்கு ரீச் ஆகிடும் உங்கள் இடத்துக்கு ரீச் ஆகிடும் உங்களுக்கு ரீச் ஆன உடனே எப்பயும் போல் உங்கள் மொபைல் நம்பரில் மெசேஜ் வரும் சரக்கு குயிக்காக டெலிவரி எடுத்துருங்க டெலிவரி எடுத்துகிட்டு சரக்கு எப்படி வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இதை விற்று பூண்டு வாங்கி வாங்கிய வியாபாரிகள் வந்து கொஞ்சம் பூட காஞ்ச பூடு தான் வந்திருக்கு இருந்தாலும் பூடை வந்து கொஞ்சம் சாக்குலேருந்து கலட்டி கீழே கொட்டி தட்டி விட்டு கொஞ்சம் காத்தாட உளர்த்தி விடுங்க அதுவும் மறந்துடாமல் செஞ்சுருக்கேன் இந்த வேலையும் ஓகே ஓகே இப்போ புலி விலை நிலவரம் புலி வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புலி வியாபாரம் நல்லா சிறப்பாக தான் போயிட்டுருக்கு எப்பையும் போல் ரெகுலராக இருக்கிற வியாபாரிகள் சரக்கு தேர்தல் தேர வாங்கி வியாபாரம் விதை இருக்காங்க கொட்டைப்புளியும் வாங்குகிறாங்க ரெக் புளியும் போயிட்டுருக்கு தோசை புள்ளியும் விரும்பி இருக்காங்க நம்ம புலிகள் எல்லாமே நம்ம வீடியோக்கள் என்ன சொல்கிறோமோ அதே அதுதான் அதே அது அதே குவாலிட்டியாக தான் இருந்துகிட்ருக்கும் கொஞ்சம் ஏற்றமும் இருக்காது இறக்கமும் இருக்காது நான் வீடியோவில் என்ன குவாலிட்டி சொல்கிறனோ அதே மாதிரியே தரம் கொடுத்துட்ருக்கோம் அதனால் நம்ம புலிகள் வந்து ஆண்டி வெட்டியிலேருந்து அந்தமாதிரி வரைக்கும் நம்ம புலிகள் போயிட்டுருக்கு தோசை புளி தோசை புலி தான் கூடுதல் போயிட்டுருக்கு ஃபாரினுக்கு லோக்கலில் வந்து இந்த சரு லூசு புளி போகும் அது கொட்ட கொட்டைப்பள்ளியை வாங்கி தட்டுறது வரையிலும் கொட்டைப்புள்ளி வாங்கிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பாருங்கள் பார்த்து பாருங்கள் இந்த வீடியோ விலை நிலவரங்களை கேளுங்கள் உங்களுக்கும் இந்த விலை நிலவரங்கள் பிடித்திருந்து உங்களுக்கும் வாங்கி விற்க கட்டணும்னு ஐடியா இருந்தால் எப்பையும் போல் இந்த ஸ்க்ரீன்லேயே மெயில் அடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலடிக்கு உங்கள் மொபைல் நம்பரோட எனக்கு மெயில் பண்ணுங்கள் மேற்கொண்டு தகவல்கள் உங்கள் மொபைல் நம்பரில் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு சரக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு அனுப்பி வைக்கவும் பார்க்குறேன் ஓகே ஓகே சரி வாங்க இப்போது நம்மகிட்ட ஸ்டாக்காக இருக்கும் புளியோட விலை நிலவரத்தை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் வந்து கொட்டைப்புளி கொட்டைப்புளி வந்து ஐம்பது கிலோ எடை கட்டி வச்சுருக்கோம் இது ஒரு கிலோவின் விலை நாற்பது ரூபாயாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு நம்ம வியாபாரிகள் அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறீங்க கொட்டைப்புளி வாங்கி தட்டினா எங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா இல்லைனு கூட தெரியல மறுபடியும் மறுபடியும் மெயில் ஐடியிலையும் சரி கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி கொட்டப்புளி வாங்கினா வாங்கி தட்டினா என்ன விலைக்கு விற்கலாம் எங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் கிடைக்கணுமான்னு கேட்டே இருக்கிறீங்க நான் அந்த கொட்டைப்புலி நீங்கள் வாங்கி தட்டுனா என்ன விலை கிடைக்குன்னு ஒரு சுருக்கமாக ஒரு கணக்கு சொல்லிடுறேன் அதை நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க அதாவது கொட்டைப்புளி எங்ககிட்ட ஒரு கிலோ நாற்பது ரூபா ஓகே பேக் வந்து ஐம்பது கிலோ எடையாக இருந்துகிட்ருக்கு நீங்கள் கொட்டை புளி வாங்கி தட்டுறப்போ உங்களுக்கு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு கிலோ சுத்தமான புளி கிடைக்கும் ஒரு ரெண்டு இல்லை மூணு கிலோ வேஸ்டேஜ் வரும் பாக்கி ஒரு இருபது கிலோ ரூபாய்க்கிட்ட புளிய விதை கிடைக்கும் ஓகேங்களா புளிய விதை மூணு இருபது கிலோ கிட்ட கிடைக்கும் இந்த சுத்தமான புளி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு கிலோ ஒரு மூணு கிலோ வேஸ்டேஜ் இருபது கிலோ புளிய விதை கிடைக்கும் இதை நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து லேபர் செலவு வந்து ஒரு கிலோவுக்கு ஏழு ரூபாலேருந்து பத்து ரூபா வரைக்கும் லேபர் செலவு ஆகும் இதுக்கடுத்து புளிய விதை வந்து கிலோ வந்து ரூபாலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் சேல் இருக்காங்க ஓகே என்ன அந்த கொட்டை புலியோட முழு விவரம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அது ரேட்டுன்னு சொல்லிட்டேன் அது என்ன இடைங்கிறதுன்னு சொல்லிவிட்டேன் நீங்களே ஒரு கால்குலேட் எடுத்து கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கோங்க ஓகே அடுத்து ராக் புளி ராக் புளி வந்து எங்ககிட்ட வந்து முப்பது கிலோ பேக் பண்ணி வச்சிருக்கோம் ஐம்பது கிலோவும் பேக் பண்ணி வச்சுருக்கோம் கொட்ட கொட்டைப்புளியும் ஏசியில் தான் ஸ்டாக் இருந்துகிட்டு இருக்கு இதை தவிர்த்து இந்த ரேக் புலி ஒரு கிலோவின் விலை வந்து தொண்ணூறு ரூபாயாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு ராக் புலிலையும் ஒரு அஞ்சு பிரசினஜ் வரைக்கும் சீடு இருக்கத்தான் செய்யும் ரேக் புலியும் கொட்டைப்புளியும் தான் ஸ்டாக் இருந்துகிட்ருக்கு இதுக்கடுத்து தோசை புளி தோசை புளி வந்து கால் கிலோ பேக்கிங் இருக்குது அரை கிலோ பேக்கிங் இருக்குது இன்னும் சில ஏவாரிகள் நூறு கிராம் பேக்கிங் கேட்குறீங்க நூறு கிராம் கிராம் பேக்கிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அரை கிலோ கிலோ தான் ஸ்பீ எங்களுக்கு கூடுதல் படைசன் அதனால் அரை கிலோ கிலோ மட்டும் ரெகுலராக எங்கிட்ட தயாரிப்பு இருந்துகிட்ருக்கு புளி கா கிலோ அரை கிலோ இது இதோடய ஒரு கிலோவின் விலை வந்து நூறுரூவாயாக விலை நிலவரம் இருந்துட்டுருக்கு இந்த தோசை புலியிலையும் உங்களுக்கு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் சீடு இருக்குது தான் செய்யும் அதை தவிர்க்க முடியாது முடியலை ஓகே நீங்கள் சரி இந்த வீடியோ விளை நிலவரங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் இதை பார்த்துக்கோங்க கேட்டுக்கோங்க இதுக்கடுத்து நீங்கள் ஆர்டர் சொல்ல வர்றீங்க அப்படின்னா குறஞ்சது ஐம்பது கிலோவாவது நீங்கள் எடுக்கிற மாதிரி பாருங்கள் கொட்டை புளி ஐம்பது கிலோ மூட தான் ஓகே அதுக்கடுத்து ரேக் புளி வாங்கினாலும் சரி தோசை புள்ளி வாங்கினாலும் சரி குறஞ்சது ஒரு ஐம்பது கிலோவுக்கு மேலே ஆர்டர் பண்ணி வாங்குகிற மாதிரி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு வாடகை வந்து நூற்றி ரூபாலேருந்து நூற்றி ரூபா வரைக்கும் வாடகை வந்துடும் நீங்கள் பத்து கிலோ இருபது கிலோ எடுத்தாலும் அந்த நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் வாடகை கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் ஐம்பது கிலோவுக்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புளியோட அசல் செலவு வந்து உங்களுக்கு குறையிற மாதிரி இருக்கும் அதனால் குறைஞ்சது ஐம்பது கிலோவுக்கு மேலே எடுங்க ஐம்பது கிலோவில் வந்து ஒரு குவிண்டால் நூறு கிலோ வரைக்கும் எடுங்க உங்களுக்கு நாங்கள் பேக் பண்ணி அனுப்பி வைக்கலாம் அனுப்பி வைக்கவும் எங்களுக்கும் அந்த வியாபாரம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் புரோஜனமாகவும் இருக்கும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ விளைநிலங்களை பாருங்கள் கேளுங்கள் உங்களுக்கு வாங்கி விற்க கட்டின ஐடியா இருந்தால் எப்போயும் போல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை இதை விட உங்கள் ஏரியாவில் குறையாக கிடைக்கிதுன்னா அங்கேயே வாங்கிடுச்சு வியாபாரம் பண்ணுங்கள் அதுவும் ரொம்ப நல்லது இதுக்கடுத்து நீங்கள் இந்த புலி வியாபாரம் இப்போது சம்மந்தமாக மற்ற விவரங்கள் தெரியணும் அந்த பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்லையே வந்து டேம்ரன் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம புளி வியாபாரம் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதில் புலி கொட்டை ரன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விவரங்கள் அடங்கி வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கள்லாம் பாருங்கள் அதில் பார்த்திங்கன்னா புலி வியாபாரம் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு வகையில் அந்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கடுத்து நம்ம வியாபாரிகள் தினசரி வீடியோ போடுங்க ஏன்னா போ சரியாக போ அப்லோட் பண்ணுறது இல்லை மாதிரி கேட்டுகிட்டு இருந்தீங்க எனக்கு இப்போது லாஸ்ட்டாக ஒரு வாரம் வந்து வேலைகள் ஜாஸ்தி அதனால் வந்து வீடியோ தினசரி அப்லோட் பண்ண முடியல டைம் கிடைக்கும்போது அப்லோடு பண்ணுற மாதிரி தான் இருந்துட்டுருக்கு இப்போ சூழ்நிலைக்கு வரும் நாட்களே தினசரி விலை நிலவங்கள் கொடுக்குறதுக்கு பார்க்குறேன் இன்னும் சில நம்ம வியாபாரிகள் வந்து பயிர் பருப்பு விலைகள் கேட்டிருந்தீங்க உருட்டு உளுந்து பருப்பு பாசி பருப்பு விலை நிலவரங்கள் கேட்டிருந்தீங்க அது அந்த விலை நிலவரங்கள் நாளை காலையில் உங்களுக்கு விலை நிலவரங்கள் தர்ற மாதிரி பார்க்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரி உருட்டு உளுந்து பாசி பருப்பு பருப்பு விலை நிலவரங்கள் உங்களுக்கு தேவைன்னா என்னோடய நம்பர் இருந்துச்சுன்னா டைரெக்டாக எனக்கு என் நம்பர்லேயே கூப்பிட்டு நீங்கள் கேட்டுருங்க என்னால் வீடியோவை எதிர்பார்த்துட்ருக்காதீங்க உங்களுக்கு சரக்கு வேணும் விளைநிலங்கள் தெரியணும் அப்படின்னு நம்பர் இருக்கும் நம் உங்கள் நம்பர் நீங்கள் வச்சுருக்கிறீங்க எங்கிட்ட சரக்கு வாங்கிட்டு இருக்கிற வியாபாரிகள் தான் வெளியின அடிக்கடி கேட்டுட்ருக்கிறீங்க என் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும் பட்சத்தில் எனக்கு ஃபோன் பண்ணியே கேட்டுருங்க கேட்டுட்டு சரக்கு வேணால் வாங்கி வச்சுக்காங்க ஃபோ வீடியோவை எதிர்பார்க்காதீங்க ஓகே இந்த வீடியோ புலியோட நிலவரங்கள் வேறு யாருக்கும் ஷேர் பண்ண நினைச்சேங்கினாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டட்டும் இந்த வீடியோ பார்த்த பின்பு வீடியோவில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் நாளை காலை சந்திப்போம் தேங்க்யூ இந்த வீடியோவில் புளி விலை நிலவரங்கள் வாய்மொழியாகவும் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து அதோடய ப்ரைஸ் லிஸ்ட்டும் அந்த வீடியோவிலே கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து நீங்கள் கூடுதல் வரங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே